ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். என்னடா அமேசானில் வந்து காலி டப்பா காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி காலி டப்பாவை தூக்கி போடாமல் அதில் வந்து கொஞ்சமாக வந்து வைக்கோல் கிடச்சிதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே வந்து மாம்பழத்தை வந்து நேச்சுரலாக எப்படி பழுக்க வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து மாம்பழத்தை வந்து அரிசி பானையில் வச்சு எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன், நீங்கள் பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து வைக்கோல் வச்சு மாம்பழம் எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி வைக்கோலை வச்சுட்டு அதில் வந்து மாங்காய்களை வந்து ஒன்று ஒன்று அடுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காய் அடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்டைப்பெட்டி வந்து கிடைக்கல, இல்லைன்னா வந்து நிறைய மாம்பழம் பழுக்க வைக்கணும்னா நீங்கள் வந்து அரிசி மூட்டை கூட எடுத்துக்கலாம். அந்த அரிசி பையங்களை எடுத்து அதில் வைக்கோல் வச்சு இதே மாதிரி மாம்பழத்தை போட்டு அது மேலே வைக்கோல் வச்சு கூட மூடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்டைப்பெட்டியில் வந்து நீங்கள் வந்து மாம்பழத்தை வச்சு மேலே கொஞ்சம் வைக்கோல் வச்சு மூடிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பழுக்க வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கெமிக்கல் இல்லாமல் நம்ம பழுக்க வைக்கலாம் ஒன்று. அடுத்து எல்லா பழமும் ஒரே நேரத்தில் பழுக்காமல் டெய்லியும் ஒன்று ஒன்றா பழுத்து நம்மளுக்கு வந்து டெய்லியுமே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகும், ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ எந்த மருந்தும் தெளிக்காமல் நம்ம வந்து ரொம்ப சுவையான இனிப்பான மாம்பழம் வந்து வீட்டிலே பழுக்க வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.